எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு vlog வந்து நான் மார்னிங்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன் அம்மா லாவண்யா எல்லாரும் இருக்காங்க இங்க தான் சோ எல்லாரும் ரொம்ப சேஃபா இருப்பீங்க அப்படி நான் நம்பறேன் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க வெளியில எங்கயும் மேக்ஸिमम போகாம ஃபேமிலியோட வீட்லயே டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிங்க சரண்யாக்கா நீங்க நெய் எங்க வாங்குறீங்க அப்படிட்டு நான் வந்து இப்போ ட்ரிபிள் கேன்ல இருந்து எங்க மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க என்னால போக முடியல இது வந்து பல்கா 1.5 கிலோ வாங்கிட்டோம் எப்பயுமே வெண்ணெய் வாங்கி காச்சோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வாங்குறது இல்ல அப்படிங்கற பட்சத்துல வாங்கி காச்சிப்போம் இது வந்து பல்கா வாங்கிட்டு வந்துட்டாங்க குட்டீஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் டியா அதனால நான் கொஞ்சமா எடுத்து வச்சிட்டு மீதி இருக்கறத அப்படியே அந்த டப்பாலயே வச்சிருவேன் இப்போ வந்து இங்க பால் காஞ்சிட்டு இருக்கு குட்டிக்கு வந்து தக்ஷ குட்டிக்கு ஃபுட் ரெடி பண்ணனும் எங்களுக்கெல்லாம் காபி குட்டீஸ்க்கு வந்து பால் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஹார்லிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லாட்டி கஞ்சி ராகி கஞ்சி வச்சு அதையே வந்து பாலோட மிக்ஸ் பண்ணி மித்தனுக்கும் நிக்கிலுக்கும் கொடுத்துருவேன் நிக்கிலும் மித்தன் குட்டியும் சேர்ந்துட்டா அவ்வளோதான் வீடு வந்து கிளகிளன்னு ஆயிடும் இங்கே வந்து பிரணவ் மட்டும்தான் மிஸ்ஸிங் அவன் வரல ஸோ அவன் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அவனுக்கு பிரணவ் வந்து சொல்லிட்டே இருப்பான் மித்தன் நிக்கில வந்து பார்க்க போகணும் அப்படின்ட்டு அம்மா இங்கே வந்துட்டாங்க அவனை விட்டுட்டு ஸோ அவனும் வருவான் அந்த சாட்டர்டே சண்டேல ஜாயின் பண்ணிப்பான் நிக்கில் வந்துட்டா அப்படின்னா மித்தன் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டான் சாப்பாடு ஊட்டுறதுக்கு இல்லாட்டி விளையாடுறதுக்கு நீயே கூப்பிட்டுட்ருப்பான் அப்போ அவன் வந்ததுனால அவனோட வந்து சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இங்கே என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் யோகா ஸ்லோகாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு குழந்தைங்கள இந்த மாதிரி நம்ம என்கேஜ் பண்ணலாம் அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆகும் இப்போ பாரு டிவி மொபைல் அப்படின்னு இருக்காம மார்னிங் ரொட்டீன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சுது இன்னும் சமைக்கணும் அந்த வேலை இருக்கு ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆனியன் ஹேர் மாஸ்க் போட்டுக்கு போறேன் ஸோ நம்ம ஸ்கின்க்கு வந்து இந்த சம்மர்ல நம்ம நிறையா கேர் பண்ணிப்போம் ஆனால் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப எடுத்துக்க மாட்டோம் ரொம்பவே இருக்குது அப்படியே தலையை முடிஞ்சதோடு அப்படியே இருப்போம் நான் வந்து இப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்குது டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் எனக்கு இருக்குது அது ஏன்னு தெரியல இப்போ ரீசன்ட் டேஸாக நான் ரொம்ப சஃபர் ஆகிறேன் அதனால நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன் சரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசாக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு இது செட் ஆகிருக்கு நான் வந்து இது ஒரு தடவை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப தான் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனியன் வந்து நம்ம டைரெக்டாக அரைச்சி போடலாம் அது ரொம்ப ஸ்மெல் வரும் ஜாஸ்தி ரொம்ப காட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது ரொம்ப ஹேர் வந்து சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால தான் திரும்ப வந்து நான் இதை வாங்கி அப்ளை பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோடது நான் பர்பிள்லேருந்து தான் வாங்கினேன் பர்பிள் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பேக் வந்து நம்ம ஹேர் அந்த மாதிரி பார்ட்டாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கு மேலே வேணால் நீங்கள் வந்து ஷாம்புவோ இல்லை ஜஸ்ட் அப்படியே கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் லாவண்யா வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டா அப்போ தான் இன்றைக்கி சமைக்க போகிறா நான் சமைக்கிறேன் அப்படின்னா இல்லை வேண்டாம் பரவாயில்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் சமைக்கிறேன் அப்படின்னா எப்பயுமே வந்து என்னோட சமையல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் ரொம்ப விரும்பி சமைப்பேன் உங்களுக்கு அது தெரியும் கண்டினியூஸாக என்னோடய வ்ளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசையாக சமைப்பேன் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் குட்னஸோட ஷாம்பு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து கோகனட் ஆர்கன் ஆயில் ஷாம்பு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது தான் நான் இப்போ யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்குது முடி ஏற்கனவே என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் ஷைனியாக தான் இருக்கும் கொஞ்ச நாள் நான் வந்து மெயின்டைன் பண்ணல அதனால் அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடுச்சு இப்போது பேக் டு த ஃபார்ம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது
கண்டினியூஸா நம்ம இந்த மாதிரி ஹேருக்கு ஏதாவது மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம், கேர் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கிற போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹேர் வந்து நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது வந்து லாவெண்டர் சாஃப்டிங் பாடி லோஷன். இதுவும் வந்து நான் குட் வைப்ஸ்ல தான் வாங்கினேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளேவர்ல வச்சிருக்கேன். குட் வைப்ஸ்ல வந்து ஷியா பட்டர், இது வந்து டீப் மாய்ஸ்டரைசிங் பாடி லோஷன். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஸ் குட்னஸ், இது வந்து ரோஸ் ஹைட்ரேட்டிங் ஜெல் பாடி லோஷன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பாதி காலி ஆயிடுச்சு பாருங்க. நான் வந்து எங்கேயாவது வெளியில போனா வாங்கிட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு எல்லா சைஸ்லையுமே வாங்கியிருந்தேன். இது எங்கேயா வெளியில போனா குட்டியா இருக்கு, இது எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்ப எங்கேயுமே வெளியே போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு இல்லையா. அதனால வந்து சரி வீட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இதுதான், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோஸோட இந்த ரோஜா வாசனை இருக்கும் இதுல, அவ்வளோ நல்லா இருக்கும். வீட்டுலதான் வந்து நம்ம ரொம்ப வந்து நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம், வெளியில எல்லாம் எங்கேயுமே போறது இல்லை. அதனால கண்டினியூஸா நமக்கு வீட்டுல வேலை இருந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்து பேக் டு பேக் பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, நம்ம கையிலயே நம்ம வந்து தண்ணியிலயே கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து ரொம்ப ஹேண்டு ட்ரையா இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வர வர வரன்னு இழுக்கும். அந்த டைமில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லோஷன் வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோமோ அது சுருக்கம் சீக்கிரம் விழாமல் இருக்கும். சுருக்கமே விழாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்ம அதை தவிர்க்கலாம் அவ்வளோதான். கையில் மெயினாக நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், காலில் கையில். நீங்கள் வந்து டே டைமில் இது வந்து யூஸ் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படிங்கிற போது நம்ம நைட் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் நமக்கு அவ்வளோவா பாத்திரம் தேய்க்கிற அந்த வேலைலாம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்ம தூங்க தான் போகிறோம் எப்படியும், அந்த டைமில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்கும். ஸ்கின்ல வந்து இது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு வந்து அப்படியே சில க்ரீம்லாம் அப்படியே போட்டால் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், தேய்க்க 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 நமக்கு வந்து அப்சர்வ் ஆகாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இது வந்து அப்படி கிடையாது. எனக்கு வந்து இது மூணுமே ரொம்ப பிடிச்சது. இந்த ஷியா பட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மூணோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அந்த லாவெண்டர் ஸ்மெல் நல்லாவே அடிக்கும். இதில் வந்து அந்த ரோஸ் ஸ்மெல் இருக்கும், இதில் அந்த பட்டர் வாசனை இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த பட்டர் வாசனை, ஷியா பட்டர் வாசனை. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. அடுத்தது கொஞ்சம் தலை காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு ஹேர் சீரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆனியன் ஹேர் மாஸ்க் தானே போட்டிருக்கேன். குட் வைப்ஸ்லேயே வந்து ஆனியன் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் சீரம் இருக்குது, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப்ஸ், ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்தால் போதும். லைட்டாக அப்படி எடுத்துட்டு ரெண்டு கைலையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தலையில் அப்படி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதாங்க ஹேர் கண்ட்ரோல் ஆகும்னு இருக்கு. இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நிறையா வந்து மருதாணிலாம் போடுவேன், ஹென்னா பேக்லாம் வந்து தலைக்கு போடுவேன். நான் நிறையா வந்து நம்ம சேனலில் இருக்குது ஹென்னா அப்படி அப்ளை பண்ணுறது, வீட்லேயே வந்து மாஸ்க் எப்படி ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாதவங்க, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் ஸோ வாங்கி தான் எல்லாமே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ நரிஷிங் ஹேர் சீரம் இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஆனியன் பேக் போட்டதுனால ஸோ அதுவே ஹேர் சீரமே நான் அதுவே யூஸ் பண்ணுறேன். இந்த நார்மலாக நம்ம வந்து எப்போ வேணால் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, சரசரன்னு இருக்குது அப்படிங்கிற போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு விதமாக வாங்கியிருக்கேன். நம்ம வந்து ஹேர் கேர் பிடிச்சி போச்சு அவ்வளோதான். ஸ்கின் கேரும் லைட்டாக முடிஞ்சிருச்சு, அதுக்கு அதை போய் பார்க்கலாம். அழகி அழகி அழகி
எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நான் கிரைண்டர் போட்டுருக்கேன் நான் வந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன் ஆளுக்கு ஒரு வேலை அசைன் பண்ணி கொடுத்துருக்கா காய்கறி வந்து லாக்டவுன் பிரியாணி புதினா மெயின் இல்ல நான் சொல்லிட்டேனே லாக்டவுன் பிரியாணி எஸ் இது பேர் லாக்டவுன் பிரியாணி இப்போ டெய்லி சாம்பார் சாம்பார் போர் அடிக்குது அதனால சரியில்லை போதும் இந்த பூண்டு போதும் பா போதும் இஞ்சி எடுத்துக்கோ இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு மீது அந்த தாக்கு எல்லாம் விழுது நல்லா இருக்கு ஒரே மாதிரியே இருக்கு லாவண்யா போய் அந்த செவுத்துல அப்படியே ஒட்டிக்க பள்ளி மாதிரி கிரைண்டர் ஓடுறத ஞாபகம் இல்லாம அதெல்லாம் உண்ட வந்திருப்பேன் பூரி பண்ண என்ன இவ்வளவு ஊத்துறா ஏ சரியா இருக்கும் வெங்காயம் எல்லாம் அது வந்து பூரி காலையில பண்ண எண்ணெய் பூரி மசால் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு ஒட்டை காலி ஆமா அதாவது நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் கூட இல்ல காலையில பூரி மசால் தான் அதனால ஒன்றும் கூட இல்ல பூரி மசால் எல்லாம் காலி பாருங்க இதுதான் ஆதாரம் பூரி போட்டு அந்த கசடு கொஞ்சம் வீந்துருச்சு சரி பரவாயில்ல ஏய் இதெல்லாம் வேணுமா மசாலா சாமான்லாம் வேணும்ல இது வந்து பிரியாணி கண்ணாடி உடைச்சு வச்ச மாதிரி இல்லப்பா அது வந்து ஒரு விதமான மசாலா ஐட்டமா இது என்ன கற்பூரம் மாதிரி அதனால கொஞ்சம் போட்டாலே நல்லா வாசனையா இருக்கும் அப்படின்னாங்க பேர் என்ன பேர்லாம் தெரியல எனக்கு நான் இது இப்பதான் பாக்குறேன்ப்பா எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடு கண்ணாடி மாதிரி இருக்கு அது கொஞ்சம் அப்புறம் கடல் பாசி எல்லாம் போடு போட்டாச்சு ஒதடா ஒதடா எல்லாத்தையும் உதச்சு தள்ளி போட்டாலும் போதுமா பிரியாணி வாசனை வரும் அப்படின்னாங்க அது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல ஏன்னா எனக்கு தெரியாது நம்ம போடலாம் இது அக்ஷுக்கு வந்து 8th மந்த் ஷூட் வந்து எடுக்கணும் ஆமா ஆமா 8th மந்த் ஃபர்ஸ்ட் நான் ஆதிவாசி மாரி எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அது யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க அப்படி ஆனா வந்து இந்த இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை இங்க வெளியே இருக்கிற மரத்துல இருக்கிற இலையெல்லாம் கொஞ்சம் பூச்சி பூச்சியா இருக்கு அதனால ஃப்ரெஷ்ஷா இல்லை அம்மா வீட்டுல இருந்ததான் ஃப்ரெஷ்ஷா வெளியே மரம் இலைய பிச்சு கட்டி விட்டு ரெடி பண்ணி இருந்துக்கலாம் கடவி போயிட்ட அதனால சரி வேண்டாம் தான் ஐடியா பண்ணணும் மாசம் மாசம் எடுத்துட்டு இருக்கோம் அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்புறம் காம்போவா சூப்பரா போடலாம் போன மாசம் அம்மா வீட்டுல இருக்கும்போது எடுக்கணும் ஆமா இல்லையே நான் இங்கே வந்து எடுத்துட்டேன் 7th மந்த் அது 6th மந்த் தான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்தோம் அப்படியா 7 அங்கே பார்த்து சவுண்ட் அப்போ அது சவுண்டே நான் எது பார்த்துட்டான் சரண்யா அதோட சரண்யாவை பார்த்தா ஓ சவுண்ட் நான் ஒம்பல ஒரு
பச்சை மிளகாய் போடலாம்ப்பா ஆ போடு ஒரு டப்பால வச்சிரு இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணலாம் மஞ்சள் பொடி அப்புறம் காரப்பொடி பிரியாணி மசாலா பொடி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள்ட்ட அது இல்ல அதனால கொஞ்சம் தனியா பொடி அத எல்லாமே தனித்தனியா பண்ணிட்டு இருக்கோம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இத நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி வதக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு காய்கறி பீன்ஸும் பொட்டேட்டோ மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சிம்பிளாக பண்ணோம் ஸோ இப்போது காய்கறி போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு லாவி பண்ணியிருந்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எப்பயுமே ஸோ என் கைப்பக்குவம் ஒரு மாதிரி இருக்கும் அவளோட கைப்பக்குவம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள் இப்போ வந்து இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நாங்கள் ஒரு மூணு டம்ளர் கிட்ட பிரியாணி செஞ்சோம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கோம் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை கழுவி அப்படியே போட வேண்டியதுதான் இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வெண்புழுங்கள் தான் நான் எப்பயுமே சாப்பிடுவோம் லாவிமா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் கறி அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டா சமைக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் சமைக்கணும்ன்ட்டு ஆசையாக சமைப்பா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நார்த் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவா ஸோ நான் கேட்பேன் அவங்க வீட்டுக்கு போனால் கூட இது பண்ணிக்கூட இது பண்ணிக்கூடன்னு ஆசையாக கேட்பேன் ஸோ இப்போ அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான் அது வந்து கலக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு காய்கறியும் கம்மியாக தான் போட்டிருக்கோம் ரெண்டே விசில் போதும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கேற்ற மாதிரி சிம்பிளான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் வந்து தக்காளி ரைத்தா பண்ணிட்டு இருக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் தக்காளி வந்து வதக்கிக்கணும் வதக்கிட்டு அரைச்சதுல இந்த வதக்கின தக்காளியே சேர்த்தணும் அதுக்கப்புறமா இது பண்ண வேண்டாம் ஓகே அரைச்சதுல இதில் வந்து சேர்த்துட்டு உப்பு போட்டு வச்சுக்கோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயிர் போட்டுட்டு போதும் சரி ஓகே அவ்வளோ நீ சொல்லிக்கோ இந்த ரைத்தா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா இதில் வந்து எவ்வளோப்பா ஒரு டீஸ்பூன் போட்டுமா இல்லை போடு கொஞ்சம் நிறைய போடலாம் டீஸ்பூன் இல்லை நிறைய போடணும் வச்சில வச்சேன்னா அதனால கொஞ்சம் இறுகிரு சரி போட்டு அரைச்சிடுமா கொஞ்சம் போடு என்ன வித்தியாசமான ரைத்தாவா இருக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு தயிர் உட்கார வேண்டியதானே தயிர் ஊத்திடலாம் தயிர் ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் தக்காளி ரைத்தா போடுங்க வெயிட்டா அவ்வளவுதான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு தூங்கி எழுந்திரிச்சாச்சு பயங்கர டயர்டா இருந்தது ஸோ குட்டிய வந்து இப்போ லாமியா வச்சுட்டு இருக்கான் என் தலை வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க நல்லா ஆற வச்சுட்டு தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன் எவ்வளோ ஷைனியா இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படியே கை வச்சா சல்லு அப்படி வருது கை ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த பேக் வந்து இது போடுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு போய் பார்க்கணும் குட்டிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அவங்கெல்லாம் பசங்க ரெண்டு பேரும் வந்து பால் குடிச்சாச்சு குட்டீஸ்க்கு தான் வந்து குட்டிக்கு தக்ஷ குட்டிக்கு மட்டும் இப்போ ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் சரி அப்படியே இந்த விலாக் வந்து கண்டினியூ ஆகிடுவாங்க அன்னைக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப நாள் ஆச்சு நல்லா தூங்கி அம்மா லாவண்யாலாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஹாய் சலசாயே
லாவிமா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அவளோட ஃபேவரட் தக்காளி எனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா ஸோ தக்காளி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்ல ரெட் கலரில் கிடச்சிது இன்னைக்கு வந்து இட்லி தக்காளி தொக்கு அதுதான் வந்து சைட் டிஷ் இட்லி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பெங்களூர் தக்காளி இல்லைப்பா அது பெங்களூர் தக்காளி தான் நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும் நல்லா இருக்குப்பா ஆனால் ரவுண்டாக இருக்கும் கொஞ்சம் நிறையாவே பண்ணி வச்சுட்டேன்னா உனக்கும் யூஸ் ஆகும் பண்ண பண்ண ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் ஆகும் ஓகே இது ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக பிளாகில் வந்து நான் ஷேர் பண்ணேன் ரெசிபி அதனால் அந்த பிளாகில் போய் பாருங்கள் தனியாகவேவும் நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் இவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா அவள் டக்கு டக்குனு குழந்தைய வச்சுட்டு சட்னி இட்லிங்களா எதுவும் அரைக்க வேணாம் டக்குனு இட்லியை ஊற்றிட்டு அதை தொட்டு போட்டுருக்கோம் பாடிட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து கஷாயம் போட்டிருக்கா இது வந்து இதில் என்னென்ன போட்டிருக்க தனியா அதுக்கப்புறமா வந்து சீரகம் சீரகம் மிளகு அதான் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு லெமன் கூட பிஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்பைசி ட்ரிங்க் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து இப்ப லெமன் பிழியில நார்மலாக தான் கொதிக்க வச்சுருக்கோம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதெல்லாம் ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்துடலாம் எல்லாருக்கும் என்ன கலரில் இருக்கு பாரு டொமேட்டோ ஜூஸாக குடிச்சிடலாமா பயங்கரமா வெறுக்குது கொண்டதான் பெஸ்ட் காஸ்ட் கொண்டைய கயட்டணும்னா அப்படியே சரி இது நான் வறுத்து போட்டு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு சூப்பரா கொதிச்சு அதை பாருங்க என்ன நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு காரப்படி உப்பு எல்லாம் போட்டியெல்லாம் போட்டாச்சு வெறும் வெங்காயப்பொடி தான் பாக்கி இல்ல பெருங்காயப்பொடியும் போட்டாச்சு இன்னும் வெங்காயப்பொடி மட்டும்தான் போடணும் ஓகே தான் போட்டோம்னா ஆஹா என் முடிய ஒருத்த அழகா பிச்சுட்டு இருக்கான் ஒண்ணும் சரி சரி பண்ணிக்கோ நிறைய பேர் இருக்கிறதுனால ரெண்டு இட்லி குக்கர்லேயும் ஊற்றியாச்சு இது வந்து நான் இப்போ புதுசாக வாங்கினேன் ரீசெண்டாக ஒரு மீஷோ ஹால் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நான் காமிச்சிருப்பேன் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதோட தட்டு இதோட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு தட்டு வந்தது அதையும் நான் காமிச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பாயில் பண்ணிக்கலாம் இடியாப்பம் செஞ்சுக்கலாம் நான் ஃபியூச்சர் பிளாக்ஸில் அதில் ஏதாவது நான் ரெசிபி ஷேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன் மெயினாக நான் வாங்கினது தக்ஷக்குட்டிக்கு தான் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி கொடுக்கலாம் மித்துனுக்கும் வந்து சூப்பு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து வெஜிடபிள் சூப்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அதை ஃபியூச்சர் வ்ளாக்ஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரெண்டு இதுலேயும் ஊற்றியாச்சு ரொம்ப நல்லாவும் வந்தது இட்லி இந்த பேட்டர் கூட நிறைய பேர் கேட்டீங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது பார்க்க அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பங்கு இட்லி அரிசி அப்படின்னா மூணு பங்கு பச்சரிசி போடுவேன் 1¼ கப்பு உளுந்து போடுவேன் அப்போ தான் இட்லி வந்து இவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தக்காளி சட்னி சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி அந்த வ்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்